அனைவருக்கும் வணக்கம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீண்ட பயணத்துக்கு பிறகு சென்னை இன்று வந்தடைந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, தொழிலில் வெற்றி பெற, வியாபாரத்தில் அபிவிருத்தியாக, தடைகள் அகல. அதாவது மந்திர உச்சாரணம் அப்படிங்கிறது இறையுடன் கலப்பதற்கு உண்டான பலனை தரும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மந்திரத்தை தான் நாம் இன்று சொல்லப் போகின்றோம். உலகமாதா ஜெகநாயகி அகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகி அன்னை பார்வதி அபிராமி அன்னை, அபிராமியின் அந்த மந்திரத்தை, அதாவது அபிராமி பட்டர் பாடிய பாடலைத்தான் நாம் இன்று வியாபார அபிவிருத்தி, தொழில் அமோகமாக நடக்க, வியாபாரத்தில் எந்த பின்னடைவும் ஏற்படாமல் இருக்க இந்த மந்திரத்தை தினமும் கூட சொல்லலாம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லவை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே, கணம் தரும் பூங்கொழலால் அபிராமி கடைக்கண்களே. அதாவது தனம்னா என்ன? அதுதான் வந்து செல்வம். இன்றைய காலகட்டத்தில் செல்வம் அப்படிங்கிறது என்னென்னா பணம் என்ற காகிதமாகி விடுகிறது. ஸோ அந்த தனம், அந்த தனம் இருந்தால் தான் நமக்கு வந்து எதுவுமே வந்து நிலையான விஷயமாக இருக்கும். பொருளாதார சூழ்நிலையில் தான், பொருளாதார அபிவிருத்தி இருந்தால்தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் எந்த உயிராக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு பண தேவை என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த பணம் என்கின்ற காகிதம்தான், ஆதிகாலத்திலெல்லாம் பண்டமாற்று முறை இருந்த வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லை. பணம் என்ற காகிதம் அச்சடிக்கப்பட்டு வளர்ந்த பிறகு அதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒருத்தரிடமே அந்த பணம் வந்து தங்குவதற்குண்டான விஷயமாக மாறிவிட்டது. அது நிறையா வந்து போட்டி, பொறாமை, பொய்மை, களவு, இது மாதிரி ஒருத்தரை ஒருத்தரை அடித்து பொழைக்கிற மாதிரியான சூழ்நிலை இந்த கலிகாலத்தில் வந்துடுச்சு. ஸோ இந்த அபிராமி அன்னையை நாம் வந்து வணங்கி இந்த பாடலை, துதியை நாம் துதிப்போமானால் நமக்கு வந்து அந்த தனம் அவள் தருவாள். ஏன்னா அஷ்டலட்சுமியில் தனலட்சுமியும் ஒரு லட்சுமி, அம்பாள் தான் வந்து லட்சுமி கடாட்சமாக இருக்கிற ஒருத்தவங்க. அப்போ அந்த தனம் வந்து தருவாள். கல்வி தரும், கல்வி என்றால் வெறும் பட்டய படிப்பு மட்டும் இல்லை, நமக்கான அனுபவ கல்வி, அனுபவ ரீதியான கல்வி. இது இது பண்ணணும், இது இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற அனுபவம், நம்ம வாழ்க்கையில் படுற கஷ்ட நஷ்டங்களை வச்சே வந்து நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சணும். ஸோ இந்த வழியாக போகணும், இந்த வழியாக போகக்கூடாது, இது வந்து நல்ல பாதை, இது இந்த பாதையில் போனால் நம்ம வந்து குறுக்கு வழியில் போனால் எப்பொழுதும் அது கெடுதலில் முடியும். ஸோ அந்த மாதிரியான கல்வியை, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை, படிப்பினையை வந்து தரக்கூடியவள் அபிராமி அன்னை. ஒரு நாளும் தளர்வறியாக மனம் தரும், இன்றைக்கி அதுதானே எல்லாருக்குமே தேவை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஈஸியாக நொடிஞ்சு போகிற விஷயங்களை தான் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கையில் வந்து கஷ்டம் நஷ்டங்கிறதும் இன்பம் துன்பம் சந்தோஷம் மாறி மாறி வரக்கூடியது தான் வாழ்க்கை. அப்போ வந்து இந்த தளர்வறியாக மனம் கிடைக்க வேண்டும் என்று தான் அனைவரும் போராடி கொண்டிருக்கிறோம். எப்படி எதை தின்னா பித்தம் தீரும், என்ன எந்த சாமியை வழிபட்டால் நமக்கு வந்து கஷ்ட நஷ்டம் தீரும், இது மாதிரியான விஷயங்கள். ஒருவருக்கு மனம் நிம்மதியான வாழ்க்கை, அதை மனது எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை, அதை பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும். மனம் என்றால் சந்திரன் என்று ஜோதிடத்தில் சொல்லக்கூடுவேன். அப்படிப்பட்ட அந்த மனத்தை
உரமாக்கி தைரியமாக்கி எதையும் வாழ்க்கையில் வந்து பாருடா அப்படின்னு ஃபேஸ் பண்ணுற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதற்கான மந்திர சொல்லாக இது இருக்கும். மண்ணை அபிராமியை வணங்குவதால் ஒரு நாளும் தளர்வழியாக மனம் தரும். எப்படி பாடியிருக்காரு அபிராமி பட்டர், அவர் எவ்வளோ விஷயம். ஏன்னா அவருக்கு அந்த மனசு வந்து, அவருக்கு அந்த மனசை வந்து தந்த அம்பாள், அவளையே சரணாகதியாக அடைந்ததால் அவளுக்கு அவருக்கு வந்து அந்த மனதை கொடுத்தாள். அதைத்தான் நமக்கு அவர் சொல்கிறாரு, இந்த இதை வந்து நீங்கள் படிங்க, உங்களுக்கு தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியாக மனம் தரும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். இனம் என்றால் ஒருவரை சார்ந்த விஷயம் அல்ல, சுற்றத்தார் நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ற அர்த்தம். அப்போ அந்த இனம் வந்து நமக்கு வஞ்சமினை இல்லாமல் இருக்க வேண்டும். நம்ம நல்லா இருக்கணும் நினைக்கிற ஆட்கள் தான் நம்ம கூட இருக்கணும். இவன் வளர்ந்துட்டான், இவன் வந்து அப்படியே திங்க் பண்ணுற ஆட்கள், நம்மை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள், நம்மை தூற்றக்கூடிய ஆட்கள் நம்மை சுற்றி இருந்தால் நாம் எப்படி வந்து அதை தாங்கி கொண்டு இருக்க முடியும்? ஏன்னா வந்து எப்படினாலும் அது ஒரு கந்திருஷ்டியாகிவிடும். நம்மை கவிப்பதற்கான, நம்மை கவிழ்ப்பதற்கான, நம்மளை போட்டு பார்க்குறதுக்கான ஆட்களே கூட சில நேரம் நம்ம கூடவே வந்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாருக்குமானது தான். ஸோ அந்த மாதிரி ஆயிரக்கூடாதே அப்படிங்கிறதுக்கு அம்பாள்கிட்டே நம்ம அதை வந்து சொல்லணும். அவளை வழிபட்டால் அப்படி யாரும் நமக்கு வந்து அந்த மாதிரியான ஆட்கள் சேர மாட்டாங்க, அப்படியே வந்தாலும் கட்டாகி போயிடும் அந்த உறவு முறை. அதைத்தான் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அப்படின்னு சொல்கிறார். நல்லவை எல்லாம் தரும், நல்ல விஷயங்கள், தீமையை தவிர்த்து நன்மை மட்டுமே பயக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தரக்கூடியவள் அன்னை அபிராமி. அதுதான் இந்த பாடல் அப்படின்னு விஷயம். அன்பர் என்பவர்க்கே, அதாவது அவளை வணங்கக்கூடிய மெய்யன்பர்கள் அனைவருக்குமே, கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அப்படின்னா, கணந்தரும் உடனே இமீடியட் கணம், இந்த கணம் அப்படிங்கிறாங்களா, இந்த கணம், இந்த கணத்தில் இருந்து அப்படின்னு உடனே கிடைக்கக்கூடியது. ஒரு வாரம், பத்து நாள், ஒரு மாதம், ஒரு வருஷம் அப்படின்ட்டு இல்லை, உடனே அவளுடைய கடைக்கன் பார்வை அந்த மாதிரியான பார்வை, அம்பாளின் பார்வை அப்படிங்கிறது. அது பட்டாலே நம்ம பாவ வினைகள், கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து நமக்கு அதிலிருந்து வந்து ஏறுமுகமான விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது தான். ஆனால் நம்பிக்கையோடு அதை சொல்லணும், ஏதோ எழுதியிருக்கு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்லாம் இல்லை. உள்ளன்போடு அபிராமி பட்டர் வந்து எப்படி வந்து அவர் வந்து அம்பாளை வணங்கிட்டு இருந்த நேரத்தில் வந்து இன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியான்னு கேட்டப்போ அமாவாசைன்னு தப்பாக சொல்லிட்டாருன்னு அவரை வந்து நிரூபித்து காமி அப்படின்னு அந்த அரசர் சொல்கிறத வந்து இவர் இந்த பாடல்கள்லாம் பாடி அம்பாளை துதித்து அன்றைய அமாவாசையை பௌர்ணமாக்கி ஆக்கி காட்டினார். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, என்னுடைய பக்தன் சொல்லிட்டான், அதை வந்து நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும், அவனை நான் காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தப்பாகவே சொன்னாலும் அதை சரிப்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த விஷயங்கள் தெய்வங்களிடம் உண்டு. நாம் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டாரே அப்படின்ட்டு ஒரு நாள் சொல்லுவோம், ரெண்டு நாள் சொல்லுவோம், அப்புறம் எங்கே ஒன்றும் வேலையே நடக்கலை. மனதில் முதலில் உறுதியான எண்ணம் வேண்டும், நம்பிக்கை, தன்னம்பிக்கை வேண்டும். பிள்ளையாருக்கு எப்படி அவருடைய துதிக்கை ரொம்ப முக்கியமானதோ, அதேபோல் நம்முடைய நம்பிக்கை என்பது நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, நான் திருவாரூர் போகணும், எதுவுமே நான் வந்து எனக்கு வந்து என்னுடைய உள்ளுணர்வுக்கான இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் சித்தமான விஷயங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்லிடுச்சு அப்படின்னா அதை நான் எப்படியாவது தேடி கண்டடைவது என்பது அப்படி ஒரு பயணமாக போயிட்டுருக்குறேன். அப்போ திருவாரூர் தேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து குருநாதர் சொல்லியிருந்தார். சரி, அவர் சொல்லிட்டார், கண்டிப்பாக அதுக்கு போயாகணுமே அப்படின்னு நான் முடிவு பண்ணி திருவாரூர் தேருக்கு போகிறதுக்கு நான் வந்து திருச்சியிலருந்து புலம்பாடிக்கிட்ட வந்து இருந்தேன். ஒரு நண்பர் ஒருத்தர் அவரும் என் கூட வந்து என்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார்.
ஒரு நல்ல நண்பர் தான். ஆனாலும் அவர் அரசு துறை சார்ந்த அதிகாரி. கரெக்டாக வந்து நான் சண்டே நைட்டு வந்து அங்கே புள்ளம்பாடி, அது திருச்சியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு தோராயமாக வரும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல போய் நான் இருந்துக்கிட்டேன். அங்கே அவர் வந்து அரியலூர்லேருந்து வரணும், இல்லை நான் வந்து என்ன சொன்னால் அரியலூர் நான் வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கேருந்து கூட போயிடலாம் திருவாருக்கு அப்படின்னா அவரும் சரி அப்படின்ட்டு இருந்தார். ஆனால் வந்து அவருடைய சூழ்நிலை, அவர் திங்கட்கிழமை அன்று இந்த தேர்தல் வேலையாக செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் திருவாரூருக்கு வர முடியாத சூழ்நிலையாகிவிட்டது. ஏன்னா இதுதான் விதின்னு சொல்கிறதுண்டு. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு தடை வருகின்றது. இரவு நேரத்தில் எனக்கு அழைத்து, ஐயா இந்த மாதிரி என்னால் வர முடியாத சூழ்நிலை, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு என்கிட்ட தான் கேட்டார். நான் சொன்னேன், நான் நீங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள், வேலையை விட்டுட்டுலாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வர்றதுங்கிறது யாராக இருந்தாலும் மேலதிகாரியிடம் முதல்ல வந்து அனுமதி வாங்கணும். அப்புறம் இந்த மாதிரியான தேர்தல் சமயத்தில் நம்ம போய் அவங்கக்கிட்ட ஏதாவது லீவு அப்படின்னா அவங்க ஏதாவது நம்மளை வந்து கடிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்போ வேலை தான் முதலில் ஊக்கம், வேலை தான் முதலில் முக்கியம். நீங்கள் வேலையை பாருங்கள், நான் வந்து எப்படினாலும் போய்க்குவோங்கய்யா, அது முதல்ல என்ன செய்யும் தொழிலே தெய்வம், நம்ம கர்மத்தை நம்ம ஒழுங்காக செஞ்சாலே போதும், வேறு எந்த சாமியை கும்பிட்றதும் வந்து அது கடத்தப்படி தான். நமக்கான கர்மம் அப்படிங்கிறது என்ன, ஒரு ஜீவனம், ஒரு தொழில், ஒரு வேலை, அந்த வேலை இடத்தில் அந்த வேலை பார்க்கும் இடத்தில் நாம் சரியாக வேலை செய்வது, அதற்குண்டான கூலிக்கு தகுந்த வேலையை செய்வது, நம்ம உடல் உழைப்பையோ இல்லை மனம் சார்ந்த வேலையவோ ஆத்மார்த்தமாக செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கவனமாக நம்ம இருந்து செய்யணும். அப்படிங்கிறப்போ நமக்கு எல்லாமே வந்து சரியாக நடக்கும். ஏன்னா அதனால்தான் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. ஸோ அப்போ நீங்கள் வேலையை பாருங்கள், நான் வந்து அதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்லாம் சொன்னார். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எனக்குன்னு ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஏன்னா வந்து இறைவன் நோக்கி நம்ம போகிற பயணத்தில் இது மாதிரியான விஷயங்கள் அப்பப்போ மாறுதல் நடக்கும், அது அவங்களே வந்து எல்லாமே சரியான பாதையை அமைத்து கொடுப்பார்கள், நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு நான் பஸ் ஏறி போயிட்டேன். நான் அடுத்த நாள் பஸ் ஏறி கிளம்பி போகிறேன். நான் எனக்கு அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் திருவாரூர் போனது, திருவாரூரில் எனக்கு வேறு யாரும் பெருசாக தெரியாது. பஸ் பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கும் போதே வந்து பக்கத்தில் இருந்தவரும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பெயர் கர்ணன். அவர் வந்து என்கிட்ட வந்து என் கையில் போட்டிருக்கிற இந்த காப்பு இதை பற்றிலாம் கேட்டுட்ருந்தார். நான் இது வந்து வெள்ளி காப்புங்க, இது நான் ஜோதிட ரீதியான விஷயங்களுக்காக நான் அணிந்தது உண்டு, நான் துலால் லக்னம், அது சுக்கரனோட அம்சம் அப்படிங்கிறனால என்ன எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த என்னுடைய ஆசான் ஜோதிட ஆசான் அழகுராஜா வந்து இந்த காப்பை போடுங்க, வெள்ளிக்காப்பை போட்டுக்கோங்க, பிரேம் சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அதை நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு வந்துட்டு இருந்தோம், சகஜமாக பேசிகிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ அவர் என்ன கேட்டார், எங்கேருந்து வரீங்கன்னு, நான் சென்னையிலேருந்து வரேன் அப்படின்னா இந்த மாதிரி எங்கே போகிறீங்கன்னொடனே திருவாரூர் போகிறேன் அப்படின்னேன். அவரும் வந்துட்டு நானும் திருவாரூர் தான் போகிறேன் அப்படின்னு, நான் வேறு ஏதோ விஷயமாக போவார் அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் தேர் பார்க்கணுன்னு எனக்கு ரெண்டு நாள் ஆசை, அதுதான் நான் வந்து நான் புதுக்கோட்டை தான், நான் இவ்வளோ பக்கத்தில் இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் பார்த்ததில்ல, நான் தேர் பார்க்கணுன்னு அப்படின்னு. அப்போ எனக்கும் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ரொம்ப சந்தோஷம், ஆகா நமக்கு ஒரு துணை கிடச்சிட்டாரு அப்படின்ட்டு நானும் அதுக்கு தாங்க போகிறேன், என்னை வந்து ஒருத்தர் கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருந்தார். கடைசி நேரத்தில் சூழ்நிலை காரணமாக அவரால் வர முடியாமல் போய்விட்டது. நீங்கள் வந்து இறைவனே எனக்கு அனுப்பி வைத்த ஒரு துணையாக நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஐயா நீங்கள் எனக்கும் அதை மாதிரி தாங்க இருந்தது, நானும் இதுவரைக்கும் எந்த இதுவுமே இங்கே போனதில்லை, ஏதோ சரி தனியாக போகிறோமே, என் நண்பரையும் நான் அழைச்சிட்டு போகிறதா காரில் வரதா தான் இருந்தேன். அவர் கடைசியில் காடையில் போய் பார்க்கும்போது அவர் வராமல் தூங்கிட்டு இருந்தார், வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது அப்படின்ட்டார். அப்புறம் நான் சரி என்ன பண்ணுறது, நம்ம இங்கே போய் ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நான் பஸ் ஏறி வந்துட்டேங்கய்யா, நல்லபடியாக நீங்களும் எனக்கு துணையாக இருக்கீங்க, நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம கூட நட்புடன் வந்து சகஜமாக பேச ஆரம்பித்தார். நாங்கள் போனோம், அந்த திருவாரூரில் இறங்கினோம், அங்கே போய் சாப்பிட்டோம்.
என்னைய வந்து எந்த இடத்துலையும் வந்து அவர் செலவு பண்ணவே விடலை. நானும் எவ்வளவோ வந்து அவர்கிட்ட சொல்லி எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குங்க, நீங்களே செலவு பண்ணிகிட்ருக்குது அப்படின்னா, இல்லைங்கய்யா நான் எனக்கு அது பிரச்சனையே இல்லை நான் பார்த்துக்குறேங்கய்யா அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் ஆட்டோ காசு கொடுக்குறதாகட்டும், சாப்பிட்றதுக்கு காசு கொடுக்குறதாகட்டும், டீ காஃபி வாங்கி கொடுக்குறதாகட்டும், அதே நேரத்தில் வந்து தண்ணீர் வாங்கி கொடுக்குறதாகட்டும், எல்லா இடத்துலையுமே அவரே செலவு பண்ணிக்கிட்டே இருந்தார். எனக்கு கொஞ்சம் சங்கோச்சமாக இருந்தது, நானும் திரும்ப ரெண்டு மூணு தடவை சொன்னேன், ஆனாலும் வந்து இல்லை அவங்களுக்கு செய்கிறது எனக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குங்கய்யா, என் கூட ஒருத்தர் நண்பர் சகோதரர் தான் நான் செய்ய மாட்டேனா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு உதவி, உதவி என்று சொல்வதை விட நம்முடன் ஒரு துணை இருப்பது அப்படிங்கிறது எப்படி அமையுது பாருங்கள். யார் வருவாங்கன்னு நாம் முடிவு பண்ணுறது இல்லை, இறை சித்தம் அது. இதே நான் வந்து ஒரு 10 வருட காலத்திற்கு முன்பு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைந்தது என்றால் நான் உடனே உடஞ்சி போய் நான் போகலை, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உட்காந்துருவேன், அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை, வந்து எனக்கு வந்து அந்த கோல் அர்ஜுனன் குறி அப்படிங்கிறது, குருவியின் கழுத்தில் அர்ஜுனன் அன்பு விடுவதற்கு தயாராக இருந்தது போல திருவாரூர் போயே ஆயமும், அது எந்த மாதிரியான தடை வந்தாலும் சென்று விட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு இப்போ ஒரு சமீப காலமாக அதை நான் நடைமுறைப்படுத்தி கொண்டு அதற்கு இறை சித்தம் சித்தர்கள் அருள் இருக்கும் என்ற நம்பிக்கையில் நான் பாட்டுக்கு அப்படியே இந்த பயணத்தெல்லாம் வந்து தொடங்குவது உண்டு. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமா போனோம், அங்கே அந்த தேரெல்லாம் பார்த்தோம், அந்த கயரெல்லாம் பார்த்தா நம்ம கையை விட பெரிய சைஸில் தண்டி தண்டியாக இருந்தது, அதெல்லாம் தொடும்போது அப்படியே எனக்கெல்லாம் புல்லரிச்சு போச்சு. ஒரு ஒரு தேரும் சண்டிகேஸ்வரருக்குன்னு தனியாக தேர், அம்பாளுக்கு கமலாம்பாளுக்கு தனியாக தேர், விநாயகர் முருகப்பெருமானுக்கு தனியாக தேர், அப்புறம் தியாகேஸ்வரருக்கு தனியாக தேர். எங்களுக்கு அந்த இதே வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இப்படியே அதை வார்த்தையால் சொல்ல முடியவில்லை, அந்தளவுக்கு பேரானந்தம் பரம திருப்தி. அப்போ கடைசியாக இந்த சின்ன தேரெல்லாம் பார்த்துட்டு பெரிய தேர்கிட்ட போகிறோம், அது பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டம், அப்படி ஒரு பிரம்மாண்டமான தேர் அந்த தேர். ஏன்னா சின்ன வயசில் வந்து பாட புத்தகத்தில் படித்தது தான் திருவாரூர் தேரழகு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நேரில் பார்ப்பதற்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஸோ 40 வயசு வரைக்கும் நம்ம வந்து இந்த தேரை பார்க்காம இருந்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மேலிட்டாலும் அட்லீஸ்ட் இந்த 40 வயசுலேயாவது அந்த தேரை பார்க்குறதுக்கான குடுப்பினையை நமக்கு இறைவன் வந்து வழங்கியிருக்காரே அப்படிங்கிற ஒரு ரொம்ப சந்தோஷம் எனக்கு, அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்தது எனக்கு அந்த இடத்துல. எனக்கெல்லாம் வந்து அப்படியே புல்லரிச்சு போயிடுச்சு நிறையா இந்த மாதிரியான அனுபவங்கள் அப்படிங்கிறது. ஒவ்வொரு பயணத்திலும் எனக்கு வெவ்வேறு விதமான பயண அனுபவங்கள் கிடைத்தது, எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், எங்கிருந்தோ உதவி வரும், எங்கிருந்தோ யாரோ வந்து நமக்கு வழிகாட்டுவார்கள், அதுபோல தான் இங்கே அவர் கூடவே இருந்து. அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, நம்ம எங்கேயும் கூட்டத்தில் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு என் நம்பரை வேற வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஆனால் அதே மாதிரி நாங்கள் வந்து ரெண்டு பேருமே தேர் வடம் பிடிச்சி இழுக்கும்போது அவரை மிஸ் பண்ணிட்டேன், அப்புறம் அவரே எனக்கு கால் பண்ணார், நானும் அதே மாதிரி 2-3 தடவை அந்த மாதிரி ஆச்சு. அதற்கு அடுத்தபடியாக தேர் வந்து ஆரூரா தியாகாசா அப்படின்னு வந்து மக்கள் குரல் விண்ணை முட்டும் அளவிற்கு அந்த இதை கேட்க கேட்க வந்து நமக்கே வந்து பெரிய சக்தி, பெரிய அபரிதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை எண்ணங்கள் நம்ம மனதுக்குள்ளே வந்து தோன்றிருக்குது. இதெல்லாம் பார்த்து வைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. அந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுங்கிறது அரிய பொக்கிஷமான விஷயங்கள் நிறைய இருக்குது, நிறைய தெரியாமலே இருக்குது. இந்த திருவாரூர் தேருங்கிறது வாழ்நாளில் ஒரு தடவையாவது போய் பார்த்துருங்க. நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, உங்களுக்கு அது வேறு விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. அந்த கோயிலே அருமையான கோயில், பிறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோயில். அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் கொஞ்சம் நேரம் அந்த தேரை இழுத்துட்டு அப்புறமா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், வீடியோ எடுத்தோம், அதை வந்து அதற்கு அடுத்தபடியாக கோயிலின் உள்ளே சென்றோம். கோயிலில் வந்து சன்னதி அடைத்திருந்தது.
ஏற்கனவே வந்து தேர் வந்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கு. அது இடையில வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கட்டிடத்தில் மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 9 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் அந்த இதை வந்து நகர்த்த முடியாமல் அந்த ஒரு சிக்கலில் இருந்து கொண்டிருந்தது போல். நாங்கள் போனதுக்கு அப்புறம்தான் வந்து அது நாங்கள் போய் சேர்றதுக்கே மதியானம் 12:30 ஆகிடுச்சு. அதுக்கு அப்போ நாங்கள் போய் தான் அந்த பெரிய தேரே வந்து திரும்ப இழுக்கிறாங்க. 2 மணிக்கு மேலே நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். அப்படிப்பட்ட நேரத்தில் கோயிலுக்கு போனோம், நடை அடைச்சிருந்ததுனால சரின்னு உட்கார்ந்துருந்தோம். இவர்கிட்ட நான் சகஜமாக பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அந்த நேரத்தில் தான் வந்து ஒரு சாமியார், ஹரிசாமிகள் ஹரிசித்தர்னு நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அவர் அப்படியே அங்கேருந்து ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆஹா ஆஹா அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். உடனே என்ன அவர் பார்த்த உடனே நேராக வந்துட்டு நமக்கு எதிராக உட்காந்துட்டு முருகப்பெருமான் அம்சமாகவே பச்சை வேஷ்டி எல்லாமே வந்து கட்டிக்கிட்டு அருமையாக இருக்கீங்கயா அப்படின்னாரு. அவரை பார்த்து வந்து நீங்கள் முருகபக்தராக இருப்பீங்க, முருகனை வழிபடுவீங்க அப்படின்னாரு. அவரை பார்த்த உடனே நீங்கள் பெருமாளை வழிபடுவீங்கன்னு கரெக்டாக சொல்லிட்டார். ஏன்னா என்ன கூட சொல்லலாம், நான் பச்சை கலர் வேஷ்டி கட்டியிருந்ததுனால கூட அப்படி சொல்லலாம், ஆனால் அவரை வந்து கரெக்டாக வந்து பெருமாள் பக்தர் அப்படின்னாரு. இவரை வந்து என்கிட்ட அதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தார். ஏன்னா அதனால் எனக்கு தெரியும், திருப்பதிக்கு வந்து வருஷம் வருஷம் நான் போயிடுவேன், பிப்ரவரி ஆனால் இந்த தேதியில் குறிப்பிட்ட தேதியை சொல்லி அந்த தேதியில் இது வரைக்கும் 16 வருஷமும் நான் போயிட்டுருக்கேன், பிப்ரவரி 16ஆம் தேதி அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அவர், கர்ணன்கிறவர். ஸோ அவருமே நிறைய விஷயங்களை, ஹரி ஐயா வந்து அதை வந்து நிறைய விஷயங்களை வந்து சொன்னார். இந்த உடல் என்பதே ஒரு அழுகக்கூடிய விஷயம், நான் என்பதை துறக்க வேண்டும், அந்த அகங்காரத்தை இழக்க வேண்டும், என்ன இருக்குது இந்த இதில், அப்படியே ஏகாந்தமாக இருக்கணும், நம்ம உலகத்திலும் சரி இந்த தமிழகத்திலும் சரி இந்திய திருநாட்டில் ஏகப்பட்ட சிவாலயங்கள் இருக்கிறது, ஏகப்பட்ட வைணவ ஆலயங்கள் இருக்கிறது, முருக ஆலயங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் தேடி கண்டடைய வேண்டும், அப்படியே வந்து இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த விஷயங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நிறைய விஷயங்கள் பேசுகிறார். அவர்கிட்ட அனுமதி கேட்டு கொஞ்சம் நேரம்தான் வீடியோ எடுத்தேன். அதுவும் வந்து நான் ஒரே விஷயத்தை பேசுகிற மாதிரி ஆயிரும், ரொம்ப நேரம் நீங்கள் வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசுனதே வந்து அற்புதமாக இருந்தது. அப்புறமா நாங்கள் சந்நிதி திறந்தவுடனே போய் அவர் சிவபெருமானை வழிபட்டுட்டு அப்படியே சுற்றி வந்து ஒரு ஒரு இடமாக எனக்கு வந்து அங்கே போகணும், அங்கே கமலமுனியோட முக்தி அடைந்த இடம் அப்படிங்கிறதுனால அவரோட இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதை நான் தேடிட்டே இருக்கேன். அங்கே கேட்குறேன், யாருக்குமே வந்து அதை பற்றி கமலமுனியை அங்கெங்கே இருக்கார், இங்கே கமலாம்பாள் தான் இருக்காங்க, சித்தர்லாம் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கோயிலுக்குள்ளேயே நிறைய பேர் சொன்னாங்க. என்ன இந்த மாதிரியான விஷயம் கூட எப்படி தெரியாமல் இருக்குது அப்படின்னோடனே எனக்கு தெரிந்த நண்பர், அவர் ஏற்கனவே அவர் ஒரு ஃபோட்டோ ஒரு தடவை முன்னாடி போட்டிருந்தார் அவர் அந்த கோயிலுக்கு போனதுனால, அவர் பூச நட்சத்திரங்கிறதுனால பூச நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் கமலமுனின்ட்டு அவரை போய் வழிபட்டு முகநூலில் அந்த ஃபோட்டோவை போட்டிருந்தோடனே வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய அருள் பிரகாஷ்க்கு நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்குறேன், கமலமுனி எங்கேயா இருக்கார் அப்படின்னு. அதாவது கமலாலயம் அந்த குளத்தில் இருந்து நீங்கள் வர வழியில் தான் ரைட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல தான் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ அந்த குளத்து வழியாக தானே வந்தேன், நமக்கு எந்த வழி இடமே தெரியலையே, எப்படி என்ன எது நம்ம கண்ணுக்கு அகப்படையிலையே அப்படின்னு, சரி நம்ம திரும்ப வந்து இன்னும் 4 பேர்கிட்ட விசாரிக்கிறோம், யாரும் எதுவுமே தெரியல அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இங்கே மெயினாக வந்து தியாகராஜர் தான், தியாகேஸ்வரர் தான், அப்புறம் அம்பாள் சன்னதி கமலாம்பாள் சன்னதி அது தனியாக இருக்குது, மற்றபடி சித்தர்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ட்டாங்க. சரி சிவன் சன்னதியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்தபடியாக அம்பாள் சன்னதிக்கு வரோம். அம்பாள் சன்னதி திறக்கலை, ஐயர் அப்போ தான் வராரு. கரெக்டாக நாங்கள் அம்பாள் சன்னதிக்கிட்ட வரோம், அப்போ தேர் வந்து நேரடியாக அந்த அம்பாள் சன்னதிக்கு பின்புறமாக காட்சி, தியாகராஜர் வந்து காட்சி கொடுக்குறாரு. அப்போ வந்து ஐயர்கிட்ட போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி கமலமுனியோடது இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்களே, ஆமாம் இங்கே தான் உள்ளே போனீங்கன்னா இப்போ பூட்டியிருப்பாங்க, இன்றைக்கி விசேஷ நாளுங்கிறதுனால திறந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னாரு. சரி முதல்ல அம்பாளை தரிசிப்போம், அதுக்கப்புறம் நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போம், வெளியில் இருந்தாவது அவரை தரிசனம் பண்ணலாம் கமலமுனியை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணப்போ, முதல்ல அவர் வந்து உச்சிஷ்ட கணபதி அங்கே
சிலை இருக்குது. உச்சிஷ்ட கணபதியை வழிபடுறது எல்லா தடைகளையுமே அகற்றக்கூடியவர். அதே நேரத்தில் ஜோதிடம் பயில்பவர்கள், ஜோதிடம் கற்பவர்கள், ஜோதிடர்கள், ஜோதிடத்தை தொழிலாக கொண்டவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி. இவரை வணங்கினாலே நமக்கு ஜோதிடம் வந்துவிடும் அப்படிமா. அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அம்பாளை தரிசிக்கிறோம். அவங்க வந்து யோக நெறியில் பிரமாதமாக இருக்கிறாங்க. அம்மா கமலாம்பாளை வழிபட்டுட்டு அப்போவுமே ஒரு சங்கல்பம் வந்து கமலமுனியை எப்படியாவது இன்றைக்கி பார்த்துடணும் அப்படின்னு. இவர் வந்து இந்த தேர் பார்த்ததுலேருந்தே அவருக்கு வந்து ஃபுல்லாக திருப்தி ஆகிடுச்சு. அப்புறம் சாமி சன்னதியும் பார்த்தாச்சு, அம்பாள் சன்னதியும் பார்த்தாச்சு. அது என்னங்க சார் கமலமுனி என்ன அப்படின்னு. அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு தொழில் வந்து ஜோதிடமாக இருந்தாலும் சித்தர்கள் பற்றிய இந்த ஜீவசமாதி தேடலுங்கிறது அது கொஞ்ச நாளாகவே இருக்குது. நான் சிவாலயத்துக்குங்கிறது விட ஜீவசமாதி தேடி அலைவது தான் என்னுடைய முழு நேர பணியாக உண்டு. எனக்கு தெரிந்த விஷயங்களை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். முகநூலில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கேங்க. ஏன் இதுதான் என்னோடய முழு நேர பணி ஆகும் அப்படின்னு. எப்படிங்க சார் இது என்ன ஜீவனத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு தான் நான் வந்து ஜோதிடம் வந்து ஒரு தொழிலாக செய்வதுண்டு அப்படின்னு. ஓ அப்படிங்களா, அதில் வருமானம் வருதா என்ன எது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினார். சித்தர் விஷயத்தை பற்றி அப்புறம் கேட்டார். அப்புறம் கமலமுனியை பற்றி நான் சொன்னோடனே சரிங்க சார் நம்ம அப்படியே பார்த்துருவோம் அப்படின்னப்பா. அப்புறம் நாங்கள் வெளியில் வந்தான் திரும்ப போய் ஐயர்கிட்ட கேட்டு அந்த இடத்த தெரிந்து கொண்டு பக்கத்துலேயே ஒரு சிவன் சன்னதி இருக்குது, ஆனந்தேஸ்வரர் சன்னதி அங்கே தான் இருக்குது, அது திறந்துருந்தாலும் தான் திறந்துருப்பாங்கன்னு சொன்னார். சரி நம்ம வேண்டிட்டு போவோம், கண்டிப்பாக திறந்துருக்கும்னு நினச்சிட்டு போனோம். அதே மாதிரியே திறந்துருந்தது அந்த நேரம் பார்த்து. நேராக உள்ளே போனால் அவரோட அந்த சின்ன ஒரு இடத்தில் கமலமுனியோட அருமையான தெய்வ தரிசனம், ஜீவ தரிசனம், சித்த தரிசனம் வந்து உயிரோட்டமாக இருந்தது. நம்ம அவருக்கும் வந்து அதுக்கப்புறம்தான் சித்தர்களோட விஷயம், இவர் வந்து என்ன மாதிரியான தேடலில் இருக்கார் அப்படிங்கிற இதெல்லாம் தெரிஞ்சு அவர் நம்ம மேலே இன்னும் அதீத ஈடுபாடு அவருக்கும் வந்தது. அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். அப்புறம் வந்து நம்ம புகைப்படம் எடுக்கும்போதெல்லாம் இப்படி இருங்க, இந்த லைட்டிங் இப்படி இருக்குது அப்படிலாம் நமக்கு வந்து சொல்லிகிட்டு இருந்தது. எனக்கு அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. ஏன்னா வந்து ஒரு தொழில்முறை கலைஞர் சொல்லும்போது அது நமக்கு இன்னும் வந்து ஒரு இன்டெப்த்தான விஷயம் இல்லைங்களா, அதை நம்ம பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து உயிரோட்டம் இருக்கும். இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் வந்து இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நான் எப்போவுமே வந்து புவனேஸ்வரி கோயிலுக்கு நீங்கள் வாங்க புதுக்கோட்டை அப்படிங்கிறதுனால நான் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை போயிடுவேன், அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்லாம் சொல்லி சொன்னார். இப்போ நம்ம திருவாரூர் போனதுனால நமக்கு வந்து இந்த கர்ணன் அப்படிங்கிற ஒரு கொடை உள்ளல் அந்த பெயர்லேயே இருக்கிற மாதிரி தான் வந்து நமக்கு கிடச்சிருக்காரு. இது எல்லாமே தெய்வ சங்கல்பந்தான். எப்போ வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து இன்னொருத்தர் வராமல் போய் நமக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும் பொழுது நாமளே வந்து போகிறதா வேணாமா அப்படிங்கிற ஆசோலேஷன்லலாம் ஆகக்கூடிய விஷயம்லாம் நடக்கும். இந்த மாதிரியான தடைகள் எப்பொழுதும் வரும். நான் இப்போல்லாம் என்ன பண்ணிடுறதுன்னா உடனே இமீடியட்டாக வந்து அதை வந்து உங்களிடமே சமர்ப்பித்து விடுன்ற. தடங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா எனக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள், அடியனுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏன்னா அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ சக்தி உண்டுன்னு உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதில் நம்ம நிறையா விஷயங்களை வந்து இறைவன் அருளால் செய்திருக்கின்றோம், சாதிச்சிருக்கிறோம் அந்த விஷயங்கள். ஸோ இப்படி தான் வந்து அந்த திருவாரூர் தேர், கமலாம்பிகை, தியாகேசர், அதுக்கு கொடுத்தபடியாக கமலமுனி சித்தர் தரிசனம் எல்லாமே நமக்கு கிடைத்தது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒவ்வொரு நேரமும் வந்து நான் பஞ்சாத்திரம் மந்திரம் சொல்வதுண்டு, அதே போல் அம்பாள் மந்திரம், அதே போல் வந்து என்னென்ன மந்திரங்கள் உண்டோ நமக்கு தெரிந்த அளவில் ஓம் முருகா சரணம் முருகா சரணம்னு சொல்கிறது உண்டு. ஓம் வாராகியே நமக, ஓம் வாராகியே நமக, ஓம் நமச்சிவாயா அப்படின்லாம் சொல்லிட்டு இதை வந்து மனசளவில் உச்சாரணம் பண்ணிகிட்டே இருப்பேன்.
இந்த கோயிலுக்கு எப்படியாவது போயிடணும், இன்றைக்கி தேர் இழுத்துடணும், இன்றைக்கி தேரை பார்த்துடணும், இன்றைக்கி கமலமணி சித்தரை தரிசனம் பண்ணிடணும். அதே போல் வந்து இந்த திருவாரூர் கமலாம்பாள் தரிசனம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை போட்டுக்கிட்டு இந்த மந்திரங்களையும் உச்சாடனம் செய்வது உண்டு. அது அப்படியே அமைந்து விடும், அப்படியே நடந்து விடும். ஏன்னா உருவப்படுத்தி பார்ப்பது உண்டு. திருவாரூர் தேர் இப்படி தான் இருக்கும், இப்படி இழுக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லாமே வந்து செய்கிறது வந்து அது அப்படியே நடந்து விடுகின்றது. ஸோ இதை மாதிரியான விஷயங்களை வந்து ஒருத்தர் கூட முகநூலில் போட்டிருந்தார். ஏன்னா உங்களுக்கே வந்து இதெல்லாமே அமையுது, நீங்கள் உங்களால் மட்டுமே உணர முடியுது. அப்படி எனக்கு மட்டுமான விஷயமும் கிடையாது, எல்லாருக்குமானது தான் உண்டு. ஏன்னா காற்றை வந்து எல்லாருமே தான் சுவாசிக்கின்றோம். கடவுளும் காற்று மாதிரியான விஷயம்தான், இறையும் காற்று மாதிரியான விஷயம்தான், எல்லாருமே உணர முடியும். நாம் கொஞ்சம் அதுக்கு வந்து கவனம் செலுத்த வேண்டும். சிற்றின்பத்தை தவிர்த்து பேரின்பமான இறையாற்றலை நோக்கி நாம் பயணப்பட ஆரம்பித்தனாலே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து எனக்கு மட்டும்தான் இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும்தான்ட்டு இல்லை, எல்லோருடைய நோக்கமுமே எல்லோருடைய பிறவி பயனுமே வந்து இறைவனை அடைவதற்கான வழி தான். அது மார்க்கம் வேண்டுமானால் வெவ்வேறு மார்க்கமாக இருக்கலாம், வழிமுறைகள் வேண்டுமானால் வெவ்வேறு வழிமுறைகளாக இருக்கலாம். ஆனால் போய் சேர இடம் வந்து என்றைக்கு நம்ம கர்ப்ப கிரகத்தை நோக்கி போகிறோமோ அதே மாதிரி தான். அந்த கர்ப்ப கிரகங்கிறதே நம்ம தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்ததுக்கு உண்டான விஷயம்தான். அதனால தான் அது கர்ப்ப கிரகம் அப்படின்னும் சொல்கிறாங்க. மூலவரை தரிசிக்க போகிற விஷயம் எவ்வளோ முக்கியமானதோ அதே மாதிரி தான் நம்முடைய பிறப்பு எப்படியோ அதே கருவறையிலிருந்து உருவான விஷயம் மாதிரியான இது தான் இதுவுமே. அதனால் எல்லோருக்குமே அது கிடைக்கும். எனக்கு மட்டுமானதோ இல்லை தனிப்பட்ட யாருக்குமே அந்த காப்பிரைட் மாதிரியான விஷயம்லாம் கிடையாது. எல்லோருமே அதை உணரலாம், சித்தர்களையும் எல்லோருமே தரிசனம் செய்யலாம். நான் எதுவும் மந்திரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. இந்த தேடல் வந்து ஒரு பிரம்மாண்டமான விஷயந்தான். அது அப்படி அப்படியே அமைஞ்சிருது. இதுக்கு பிளான் பண்ணியோ ஸ்கெட்சு போட்டு வேலை செய்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. உண்மையாக நம்ம தூய்மையாக மனதை தூய்மையாக்கி கொண்டு இந்த விஷயங்களை செய்வதானால் நமக்கு வந்து எல்லாமே சாத்தியம்தான், எல்லாருக்குமானது தான் அது. ஸோ இந்த தனம் தரும் கல்வி தரும் மந்திரத்தை பாடலை துதியை நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் எத்தனை தடவை சொல்கிறீங்களோ அத்தனை தடவைக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக உண்டு. 108 தடவை சொல்லலாம், 18 தடவை சொல்லலாம், 8 தடவை சொல்லலாம், 1008 தடவை சொல்லலாம், 1000 தடவை கூட உருவேற்றலாம். அதை சொல்ல 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 உங்கள் வியாபாரத்தில் தொழிலில் அபிவிருத்தியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். என்னுடைய பெயர் பிரேம்சந்த் நம்பிராஜன், நான் சென்னையில் இருக்கிறேன். ஜோதிடம் என்னுடைய தொழில், அதே நேரத்தில் இந்த சித்தர்கள் ஜீவசமாதி தேடல் பயணம்ங்கிறதும் என்னுடைய முழு முதல் முக்கியமான ஒரு அம்சமாகும். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து உதவுங்க. இது போன்ற நிறைய தகவல்களை காணொளி காட்சியாக உங்களுக்கு வழங்குவதற்கு அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்யுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.